புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. படிக்காமல் சரஸ்வதியை கும்பிடுவதாலும் உழைக்காமல் லக்ஷ்மியை வணங்குவதாலும் கல்வியும் செல்வமும் கிடைக்காது, பொறியும் சுண்டலும் தான் கிடைக்கும். போராடி பார்த்தால்தானே வெற்றியின் ருசி தெரியும். போராட்டக்காரர்களே வாருங்கள், உங்களை வெற்றியாளர்களாக அறிமுகப்படுத்துவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். நேரில் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், அந்த நிம்மதியான வாழ்க்கை நாங்க எல்லாருமே வாழணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. சென்ற வாரம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிம்மதி அப்படின்னு வரும்போது ஒரு தியானத்தை ஒரு பார்வையை எடுத்துக்கங்க, அதை வந்து உங்களோட வாழ்க்கையோட ஒரு பங்களிப்பா எடுத்துக்கங்க, ஒரு பங்கா எடுத்துட்டு பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு அரை மணி நேரத்தை டெய்லி நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுல நீங்க வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற உணர்வுபூர்வமான விஷயங்களை நீங்க வேணா பகிர்ந்துக்கலாம். அந்த பகிர்ந்துக்கிற நேரில் யார் சிறப்பாக உண்மையிலேயே மனசில் என்ன படிச்சோ அப்படி பகிர்ந்துக்கிறவங்கள வாரத்தில் ஒரு நேரம் தேர்ந்தெடுத்து உங்களை நான் சந்திக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வந்து சந்திக்கலாம், நீங்கள் அது ஒரு மணி நேரம் உரையாடல் நடத்தலாம். மேற்கொண்டு நம்ம அந்த எண்ணங்கள் எப்படி வந்து வலுப்படுது, எண்ணங்கள் எப்படி வந்து மாறுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து ஒரு ட்ரெயினராக இருந்திருக்கேன். ஒரு 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல காலேஜஸ், டாப் காலேஜஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பட் அந்த லெவலில் இருந்து மாணவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாசிட்டிவ் எப்படி திங்க் பண்ணுறது, அவங்களோட எண்ணங்களை எப்படி வலுப்படுத்துறது அப்படிங்கிறத கிளாஸில் நிறையா சொல்லியிருக்கோம். பட் அந்த மாணவர்கள் அதை கேட்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாக இந்த மாதிரிலாம் பண்ணிடணும் அப்படிங்கிற உத்வேகம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரியான வகுப்புகள் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு வார வரல அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பழைய நிலைமை அப்படி ஆகிடும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வாஸ்து அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர்ந்த ஆரம்பித்தேன். ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், இதை பற்றிலாம் எனக்கு முன்னாடி வந்து பெரிய ஃபீல் இருந்தது இல்லை, அஸ்ட்ராலஜி பற்றி யோசிச்சது இல்லை. அடிப்படையில் வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அப்போ வந்து நமக்கு இந்த சக்திங்கிறது எங்கே கிடைக்குது, நம்மளோட அறிவு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி இல்லை, அது பிரபஞ்சம்தான் அப்படின்னு உணர வச்சது வந்து இந்த வாஸ்து தான். சரி, இப்படி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 6 ஆண்டுகள் இதுக்காக வந்து தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடுகளாக இந்த மாதிரி இருக்கும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அனுபவம் ரீதியாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இதுக்காக 6 ஆண்டுகளை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், செலவழிச்சேன் அப்படின்னு நான் சொல்லலை. இதுக்காக 10 லட்சங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் என்ன அப்படின்னா, என்ன முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணிட்டு இது எப்படி வந்து செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் போதும் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு உண்டான செயல்பாடுகள் என் உடல் மொழியா என்னோட வார்த்தைகளாக வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன். அந்த உணர்ந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ உணர்ச்சி பூர்வமாக நான் எனக்கு என்ன வாழ்க்கையில் கிடைச்சதோ அதை தான் அவங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வாரமும் என்ன சொல்றோமோ அதை நீங்க பாருங்க. உணர்வு பூர்வமா அந்த ஒரு வாரத்தில் என்ன உணர்றீங்களோ அடுத்த ப்ரோக்ராம்ல நீங்க கால் பண்ணி பேசலாம். அதுல ரொம்ப தெளிவா யார் பேசுறது இதா இருக்கோ அவங்கள நான் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நிம்மதி கிடைக்குங்கிற எண்ணத்துல தான் செய்யறேன். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது வந்து நிச்சயமா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா நிம்மதியை கொடுக்கும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், என்னோட பேர் ஹரி. ஹரி சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சில இருந்து பண்றேன் மேடம். ஹரி சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், இப்போ நம்ம வீடு எப்படின்னா வடகிழக்குல ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகி வடமேற்குல முடியுது. சரிங்க. அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வடகிழக்குல பார்த்த மாதிரி இருக்க கூடாதுன்றாங்க. அதான் எப்படி சார்? சரி, வடகிழக்குல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க சொல்றதை விட்டுருங்க. வீட்டு உள்ள போனாலே ஒரு மாதிரி டயர்டா ஃபீலிங் இருக்கு, அது உள்ள இருக்க முடியாத மாதிரி. அவ்வளவுதான் சார், அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்தது, உங்க உணர்வுகளை நீங்க பாருங்க. அது வந்து சிரமத்தை கொடுக்குது உங்களுக்கு. ஏதாவது வந்து மன உளைச்சல் அதிகமா இருக்குமோ? வடகிழக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நல்ல விஷயங்களும் வீட்டுக்குள்ள கொண்டு வர இடம். அந்த இடத்துல வந்து நம்மளோட முடி இருந்தா கூட அது நமக்கு சிரமத்தை கொடுக்கும் சொல்லிருக்கேன். நீங்க படிய வச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அதை மாத்திக்கங்க. நல்ல இடத்துக்கு மாத்திக்கும் போது நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் சார். சொல்லுங்கம்மா.
அம்மா மீண்டும் ஒருமுறை உங்க கேள்வி சொல்லுங்க. வாடகை வீட்டுல இருக்கேன், எதுவுமே காசு தங்க மாட்டேங்குது. எதுவுமே காசு தங்க மாட்டேங்குதா? ஆமா தங்க மாட்டேது, வீடு அமையமா. சரிங்கம்மா, காசு வருதாம்மா? பணம் இருக்கு, வருது, செலவாயிடுதும்மா? சரிங்கம்மா, செலவு அப்படிங்கிறது என்ன செலவுகளா இருக்கு? அதாவது பயனுள்ள செலவுகளா இருக்கிறதா, இல்ல வந்து உடல் ரீதியா உபாதைகள் இருந்து அதன் மூலமா செலவாகுதாமா? என்னம்மா அவ்வளவுதான்மா, இதை மட்டும் நீங்க பாத்துக்கம்மா. அதாம்மா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரவு நல்லா இருக்குமா, செலவுகள் தவறா போகுதுன்னா அந்த செலவுகள் தவறா எதனால போகுதுங்கிற இடத்த நீங்க சரி பண்ணும் போது அந்த அமௌண்ட் உங்ககிட்ட நிக்குமா. அதை சுப செலவுகளா இப்போதைக்கு மாத்த ட்ரை பண்ணுங்க. அதாவது வருதுமா, வருமானம் வருது, அதுக்கு முன்கூட்டியே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்ல செலவுகள் என்ன பண்ணலாங்கிறத முன்கூட்டி முடிவு பண்ணுங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நல்ல விஷயங்களை செலவு பண்ண வைக்குமா. முதல்ல இந்த படி எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் வீடு நல்லா மாத்திக்கலாமா? அழைப்பிற்கு நன்றி. சார், வாஸ்துப்படி ஒரு வீடு வந்து சரியா இல்ல அப்படின்னாக்கா, அதனுடைய பாதிப்பு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வருமா, இல்ல ஒரு ஒரு டைரக்ஷனுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து பாதிக்குமா? நிச்சயமா, மிக சிறப்பான ஒரு கேள்வி. நிச்சயமா அந்தந்த திசைகள் பொறுத்து, அதாவது என்னன்னா, ஒரு இடம் வந்து எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருந்தா வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு இடம் நல்லா இருக்கு, ரெண்டு திசைகள் நல்லா இருக்கு, மற்ற ரெண்டு திசைகள் சரியா இல்லைன்னா அந்த திசைகளுக்கு உரியவங்க, அது ஆணோ பெண்ணோ, அவங்க பாதிக்கப்படுவாங்க. நம்ம பார்க்கலாம், ஒரே உணவை தான் சாப்பிட்றாங்க, ஒரே இடத்துல தான் தூங்குறாங்க, பட் என்ன அப்படின்னா அவங்களில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கு, சிரமங்கள் இருக்கு, மற்றவங்கள நல்லா தான் இருக்காங்க இயல்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திசைகளுக்கு உரியவங்களை அது பாதிக்கும். அந்த திசைகளுக்கு சரியா இருக்கும்போது அதுக்குரியவங்களை அது சூப்பராக வந்து மேலே தூக்கி விட்டு. சார், சில பேர் இல்ல பல பேர் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அமானுஷ்யம் இல்லீங்களா, ஏவல் பில்லி சூனியம் பெயின் சொல்லிட்டே போலாம், எண்ட்லெஸ் லிஸ்ட் போகுது. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா சார்? நிச்சயமா, மிக வந்து ஒரு சக்தி வாய்ந்த சிறப்பான ஒரு கேள்வி. இது நேயர்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகம் கொஞ்சம் டைமிங் ஒதுக்கி இது பாருங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க கூப்பிடுறாங்க, அவங்க வந்து அரக்கோணத்துக்கு வந்து கூப்பிடும் போது காரை நிறுத்திட்டு ஒரு ரயில்வே ட்ராக்கை தாண்டி ஒரே ஒரு ஒத்த வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை. போறோம், அந்த கிளைண்ட் என் கூட வராரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட வாசலை ஓப்பன் பண்ணுறாரு. நான் வந்து சடனாக வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன், அந்த வீட்டுக்குள்ளே லைட்டும் போடலை, கும் இருட்டாக இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏதோ வந்து ஒரு உருவம் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டை போடுங்க அப்படின்னா, லைட்டை போட்டவுடனே என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உள்ளே உட்காந்துருக்காரு. அந்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த உணர்வு அப்படின்னு பாருங்கள். அட்டினல் சுரக்கும், அது நடந்தது. மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கயிறு போட்டு மேலே வந்து ஒரு ஃபேனை வந்து சுத்த விட்டுட்ருக்காங்க அவர் மேலே படணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த இடம்லாம் பார்த்தேன், பார்த்துட்டு கிளம்பி வந்தேன், அவருக்கு பற்றின டீட்டெயிலெலாம் சொல்லி முடித்தேன். ஏன் இவரை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் அவங்க தான் வந்தாங்க, அந்த வீடு தான் அவங்களை அட்ராக்ட் பண்ணிச்சுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த வீட்டில் கிழக்கு வடக்கு ஜன்னல் இல்லை, இதை தான் நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னலை ஓப்பன் பண்ணுங்கள், அவங்கள போக வைக்க முடியாது சார், நீங்கள் போக வைக்க வேண்டாம், முதல்ல கிழக்கையும் வடக்கையும் ஜன்னல் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிழக்கு ஓப்பன் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணோடனே அவங்க அந்த வீட்டில் இருக்கல, உடனே அவங்க கிளம்புறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மனநிலை அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது, இமீடியட்டாக மாறிட்டாங்க, அந்த வீட்டையும் இன்னைக்கு வித்துட்டாங்க, வேற ஒரு வீடை பக்கத்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கிழக்கு வடக்கு ஜன்னலுங்கிறதுக்கும் அமானுஷத்துக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே எதுக்கும் பயந்துக்க தேவையில்லை. எப்போ சூரியன் நம்ம கூட இருக்காரோ அது ஒரு நமக்கு எப்பவும் பயம் வரதில்லை, எப்போ சூரியன் மறைஞ்சிடுறாரோ எந்த இடத்துல வெளிச்சம் இல்லையோ அந்த இடத்துல பயம் கூடிருது. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நமக்கு பயம் இருக்குன்னா முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க கிழக்கு ஜன்னலை ஓப்பன் பண்ணுங்கள், எல்லா நல்ல விஷயங்களும் முதல்ல நடக்கும். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? தனலட்சுமி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க அம்மா. நான் வந்து ஒரு 30 அடி வீட்டுல வந்து 22 அடி கட்டிட்டேன், ஒரு 10 அடி இருக்கு சார். சரிங்கம்மா, அதுக்கு வந்து தனி வாசல் நான் வைக்கலாமா சார்? தனி வாசல் வச்சு இன்னொரு இது கட்ட போறீங்களா? இல்ல, சைடுல வந்து ஒரு 10 அடி கேப் இருக்குது. சரிங்கம்மா, தனி வாசல் கேட்கலாமா? ரெண்டு வீட்டுக்குள்ளே இருந்து போலாமா? வீட்டுக்குள்ள இருந்து போறது மட்டும்தான் பெஸ்ட், ரெண்டு வாசல் போக கூடாது. ரெண்டு வாசல்னா தனித்தனியா போற மாதிரி கொண்டு போக வேண்டாமா? ஏன்னா ஒரு வீடு அந்த மாதிரி பண்ணும்போது, இப்பதான் நான் சொல்றேன் கிழக்கும் வடக்கும் ஜன்னல் வேணும்ன்ற, நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு இது கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து கிழக்கோ அல்லது வடக்கோ ஜன்னல் இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா, அதை பண்ண வேண்டாமா? நல்லதுமா, ரொம்ப நன்றி.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா, நாங்க வயசானவங்க, ஒரு வீடு கட்டி 25 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. அதுல குடி இருக்காங்க, ஒண்ணு மேல வந்து தளம் வரையும் போட்டு அப்படியே நிக்குதுப்பா. சரிங்கம்மா, நீங்க என்னதான் முடிவு அதுக்கு? இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, இது ஏதாவது வாசு பார்த்து செஞ்சீங்களாம்மா? செஞ்சுப்பா, உங்களை பாத்துட்டே இருக்கேன். சரிங்கம்மா, உங்களுக்கு வந்து என்ன தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னா, வாசு செக் பண்ணிக்கமா. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிவி வந்து பாக்காம டைரக்டா போன்ல பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி லிங்க் வந்து நமக்கு கிடைக்காம போறதுக்கு இந்த மாதிரி மனநிலையும் ஒரு காரணமா. இதை மாத்திக்கங்கம்மா. அடுத்தவங்க சொல்றத போன் வழியே கேக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா பாருங்கம்மா. அப்படி பாக்கும்போது உங்க வாழ்க்கையே மாறும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. வீடு வந்து சிறப்பாக அமையல. வீடு சிறப்பாக அமையல. ஓகே, 83ல இருந்து சிறப்பாக அமையறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அது வந்து வீடு வந்து ஒரு அது என்னன்னு கேக்குறேன் சார். நல்லது சார். அதாவது கேள்வியே பாத்தீங்கன்னா, சிறப்பா அமையலன்னு சொல்லிருக்கீங்க இல்ல, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க சார். சிறப்பா அமையணும்னு நினைங்க சார், அது சிறப்பா மாறிடும் சார். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் வீடு தவறா போச்சு அப்படிம்பாங்க. நீங்க அதுக்கு பதிலா சிறப்பா அமையலங்கிற வார்த்தையே சிறப்பான வார்த்தை. இந்த வார்த்தையை தொடர்ந்து இது பண்ணுங்க. திருச்சி அப்படிங்கறதுனால ரங்கநாதர புதன்கிழமையில வந்து வழிபடுங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும் சார். சார், எனக்கு ரொம்ப நாள இந்த சந்தேகம் சார். ஒரு நபர் வாஸ்துப்படி சரியே இல்லாத வீட்டுல இருக்காரு. இப்ப அவருடைய ஜாதகத்துல சுக்கர தசை ஓஹோன்னு அடிக்குதுனே வச்சுக்கோங்களேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு அவர் ஜாதக அமைப்பு. இப்ப இந்த வாஸ்து குறைபாடு அப்படிங்கறது, அதனுடைய தாக்கத்தை ஜாதகம் வந்து சரியில்லாத போதுதான் இருக்குமா, இல்ல ஜாதகம் சிறப்பா நேரம் நல்லா இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த தாக்கல் இருக்குமா? ரைட், ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. அதாவது நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றி அப்படின்னு வரும்போது சுக்கர திசை அப்படின்னு சொல்றதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பண ரீதியா ஒருத்தர் வந்து மிகப்பெரிய லெவலில் வரதை வந்து சுக்கர திசை அப்படின்னு சொல்கிறோம். அந்த பண ரீதியாக வரும்போது எல்லாத்தையும் அணைச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது வீட்டில் இருக்க ஒட்டுமொத்தமும் உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்களா, அல்லது நீங்கள் தனியாக போய் வந்து பெரிய லெவலில் வளர்றீங்களா அப்படின்னு. அதாவது என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் அப்படிங்கிறது சேர்ந்து வந்து வளரணும். நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், நம்மளோட குழந்தைகளாக இருக்கலாம், நம்மளோட பேர குழந்தைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா உறவுகளும் அணைச்சி நீங்கள் கொண்டு போகணும். அதில் இழப்போட வெற்றி, இழப்பில்லாத வெற்றி, இந்த மாதிரி கொண்டு போகலாம். அப்போது சுக்கர திசைன்னு வந்துட்டு உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு இழப்பை கொடுத்துருச்சுன்னு வச்சிங்களேன், அப்படி இழப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிறப்பான ஒரு வீடு வந்து அமையும் போது, வாஸ்துப்படி அமையும் போது அப்படி இருக்கும். அதாவது இந்த ஒரு சந்தேகம் சார், இழப்பு அப்படின்னாலே இருப்பு அப்படிங்கறது நிச்சயம் தான் இல்லைங்களா? இந்த இழப்பு வாஸ்து குறைபாடுனாலதான் என் வீட்டுல நடந்ததுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரைட், அதான் என்ன சொல்றேன்னா, இந்த இளவயது மரணத்தை பத்தி பேசுறேன் நான். அதாவது பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை பத்தி வேணும், அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. நான் அதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பஸ், அந்த பஸ் வந்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னா கூட அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. பட் பஸ் வந்து பிரேக்கே பிடிக்கல, நமக்கு தெரியும் என் நேரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கார் வந்து பிரேக் பிடிக்கலை, அல்லது என்ஜின் சரியாக இல்லை, எனக்கு ஒரு நேரம் சுக்கர திசை இருக்குது அப்படின்னா அதில் ட்ராவல் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமானா, இருக்காது. இது வந்து அடிப்படையில் வந்து அறிவாக நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அற்புதமா சொல்லுங்க சார், இப்படிப்பட்ட அற்புதங்கள் வாய்ந்த வாஸ்துவை நாங்களும் கத்துக்க முடியுமா? நிச்சயமா கத்துக்கலாம். பட் அதுதான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனுபவங்களை ஒரு ஒன் டே கிளாஸா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களோட வீட்டை அந்த போல அமைச்சிட்டு அதை வந்து நீங்க அனுபவ ரீதியா எடுத்துக்கலாம். அந்த வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அந்த அனுபவத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, பணம் எல்லாமே நீங்க அனுபவிக்க முடியுங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்றோம். இது வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம்ல வந்து ராடிசன் அப்படிங்கிற ஹோட்டல்ல நடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் ஒரு 6 இடங்கள் மட்டும் இருக்கு. அந்த நேயர்கள் யார் வந்து இமீடியட்டா தொடர்பு கொள்றீங்களோ உங்களுக்கு வந்து அந்த 6 இதுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும், அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சரக்கேஸ்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் சிவஞானம் சார். சொல்லுங்க சார். என்னோட வீடு வந்து சார் சிமெண்ட் போட்ட வேணும் சார், கிழக்கு பார்த்த வேணும் சார். சரிங்க. வீடு கதவை திறந்துள்ளேன், வடகிழக்குல தண்ணீர் தொட்டி இருக்கு சார், சப் பேங்க் சார். சரிங்க. உங்க கேள்வி என்ன சார்? இப்ப இடுப்பு வலி, குதிங்கால் வலி, 28 தான் ஏஜ் ஆச்சு சார். சரிங்க.
ஏதோ ஒரு இடுப்பு வலி கால் குடி எவ்வளோ இருக்கு, உடம்பு செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே பிரச்சனை இல்லைங்க சார். சரி சரி சரி, உங்களோட வீட்டோட வடமேற்குல என்ன இருக்கு சார்? சார் வடமேற்குல வந்து டாய்லெட் இருக்கு சார், உங்க வீட்டுக்குள்ளே இருக்கு சார். வீட்டுக்குள்ள போட்டிருக்கீங்க? ஆமா சார். உங்களோட இதுல ஏதாவது சரிவுனா ரெட்டை சரிவா போட்டிருக்கீங்களா? எப்படி சார், உங்களோட வீடு வந்து ரெட்டை சரிவா கட்டிருக்கீங்களா? ஆமா சார், ரெண்டு வீடு ஜாயிண்ட் ஆயிருக்கு சார். நம்ம கிழவ செம்பரத்து வீடுங்க, வடவரத்து வீடுங்க. வடக்கு கிழக்கு அப்படின்னு வரும்போது ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்கணும், ஒரே ஃப்ளோர்ல ரெண்டு வீடுகள் அந்த மாதிரி இருக்காம ஒரே வீடா இருந்தா அது சிறப்பானதா இருக்கும். சோ உங்களை பொறுத்தவரையிலும் வடக்கும் வடமேற்கும் தான் ப்ராப்ளம், அது ரெண்டும் நீங்க மாத்தும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் கேன் மாவட்டம் பணவதில குணமாடிக்கிறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க ஐயா. வணக்கம் ஐயா, போன்ல சார் கூட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் உங்க வீடு வந்து கிழக்காம இருக்கு சார். சரிங்க, அது பாத்ரூம் வந்து தென்கிழக்குல இருக்கு சார், அது ஓபன் பண்ணி அதுக்கு நேரம் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தென்கிழக்குல டாய்லெட்டே தப்பு. முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசுறத மத்தவங்க பேசுறத வந்து கொஞ்சம் செவி கொடுத்து பண்ணுங்க சார், உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார். அழைப்பிற்கு நன்றி சார். கிழக்குலயும் வடக்குலயும் ஜன்னல் இருந்தாக்க வந்து அந்த வீடு வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய ஒரு கருத்து இல்லீங்களா? அப்படி இருக்கிற எல்லா வீட்லயும் வந்து சிறப்புகள் இருக்கா அப்படின்னாக்க அது கேள்விக்குரியா தானே இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? அதாவது முதல் விதி, நீங்க கண்ணை திறந்துடுறீங்க. கண்ணை திறக்கிறது, இப்ப நம்ம வந்து கண்ணை மூடிட்டு டிராவல் பண்றோம்னு வச்சுங்களேன், நம்ம நிறைய பேர் வந்து கண்ணை மூடிட்டு வேகமா ஓட ட்ரை பண்றாங்க இந்த உலகத்துல. அதுதான் வந்து கிழக்கும் வடக்கும் ஜன்னல் இல்லாத வீடுகள். நான் என்ன சொல்றேன்னா, கண்ணை மூடிட்டு நடக்கிறது கூட நீங்க ட்ரைனிங் எடுத்தா தான் நடக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்க கிழக்கும் வடக்கும் ஜன்னல் ஓபன் பண்ணீங்கன்னா உங்க கண்ணு திறந்துடும். உங்களுக்கு தடைகளோ நல்லதோ உங்க கண்ணுக்கு பற்றும். உங்களுக்கு பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான நல்லதை நீங்க எடுத்துக்கலாம், அல்லது கெட்டதை விட்டுட்டு போயிடலாம். பட் அந்த நல்லதை எடுத்துக்கிறதும் கெட்டதை எடுத்துக்கிறதும் எது வந்து ஃபைனலாக முடிவு பண்ணுன்னா, வீட்டில் இருக்க மற்ற விஷயங்கள் உங்களை அந்த மாதிரி பண்ணும். எனக்கு கிழக்கும் வடக்கும் ஜன்னல் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு வந்து கெட்டது நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அதை நீங்கள் வந்து சரி பண்ணும்போது தான் நீங்கள் இதிலிருந்து வெளியே வருவீங்க. ரைட்டுங்களா? நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் நல்லதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ ஃபஸ்ட்டு உங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணுற ஒரு நிகழ்வு தான் இந்த வடக்கும் கிழக்கும் ஜன்னல் அப்படிங்கிறது. கண்ணை ஓபன் பண்றது ஐ ஓபனர் மாதிரியான ஒரு விஷயம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல சிவகுமார் பேசுறேன். சிவகுமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நான் விடுதலை 18 தேதி சார். சரிங்க, வடக்கு வாசல்ல வந்து கட்டிடுங்க சார். நல்லது. இல்லை 18 வந்து ஒரு ஆனால் சப்ளிமெண்ட் சார் சொல்லுவார், அடுத்த கட்ட பிரயாணம் அடுத்த கட்ட பிரயாணம். ஓகே, அது இல்லாமல் இருக்குங்க. குழந்தைகளுக்கு சரியான ஒரு வேலை அமைதிங்க, நல்ல காலேஜ்ல நம்ம படிக்க வச்சோம். என்ன வீட்டில் ஏதாவது குறைபாடு இருக்குங்களா அப்படின்னு கேட்கறது. அதாவது வீட்டில் ஏதாவது குறைபாடு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, நிச்சயமாக குறைபாடு இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் வடக்கு கிழக்கு ஜன்னல் உண்டா? கிழக்கு ஜன்னல் ஓபன் பண்ணுறதே இல்லைங்க. அதான், அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கணும், திறப்புகள் இருக்கணும், அது எப்பவுமே திறந்துருக்கணும், 24 மணி நேரம் திறந்துருக்கணும். திறந்துருக்கும் போது தான் உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, தெளிவாக என்ன தவறுன்னு புரியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சரி பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதுதான் கொடுக்கும். அதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஐயா, வடக்கு கிழக்கு ஜன்னல் இருந்தா திறந்து வைங்க ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். வாசு குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன்.